முதல் தேதியில் அதிகாலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் அதிகாலையிலே நடக்கிறது. பத்துமே பிள்ளைகள் யாவரும் அநேக இந்த வாக்குத்தத்தை கேட்டு திருப்தி அடைந்திருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தத்துடைய நாமம் நம்பிக்கொண்டு இந்த வாக்குத்தத்தம் நேருடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு சீவியத்திலும் மிகவும் அது புரோஜனமாகவும் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேகருக்கு புரோஜனமாக இருக்கிறது. அதற்காகவே ஒரு நாள் முன்னதாக கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது அது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாகும். அந்த வார்த்தையை கேட்குற மக்கள் ஆறுதல் அடைகிறார்கள், துக்கங்கள் துயரங்கள் மறந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளாய் கர்த்தருடைய சமூகத்தில் மாற்றப்படுகிறது. அதற்காகவே தேவ ஜனங்கள் அதிகாலையிலேயே தேவனை தேடுபடி எல்லாருமே கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த கலந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மாதத்திலும் தேவன் அருளுகிற வாக்குத்தத்தங்களை அவர் கேட்டு பயனடைகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷத்தவனமாய் இந்த மே மாதம் முதல் தேதியில் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9:15 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9:15 வாசிக்கிறதே நாம் கேட்கலாம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு சோத்திரம். இந்த இடத்துல இந்த வாக்குத்தத்தம் வாசிக்கப்பட்டு இதை குறித்து ஒவ்வொருவரும் இந்த வாக்குத்தத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் நினைக்கக்கூடும். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு அருளின ஈவுகள் ஏராளம் தாராளம். ஆகினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈவுனா என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒருவேளை ஈவை குறித்து உங்களுக்கு இந்த உலகத்தில் தேவன் அருளிய ஈவு என்ன என்று சொல்லி யாருக்காகிலும் தெரியுமா? ஒருவேளை தெரிந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக சோத்திரம். முதலாவது, தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அருளிய ஈவு எவை என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்ன என்று சொன்னால், யோவான் 3:16 இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினது நமக்கு பெரிய ஒரு வெகுமதியாகும். நமக்கு ஒரு தேவன் நமக்கு அருளின சொல்ல முடியாத ஈவுகளாய் காணப்படுகிறது.
தேவன் அருளின முதலாவது ஈவு இயேசு என்ற நாமத்தை தரித்து இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை கன்னி மரியின் வயிற்றில் பாலகனாய் அவதரித்து தேவ சமூகத்தில் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து 33 வருஷம் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். ஆகினாலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து பரத்துக்கு கடந்து போயிருக்கிறார். மீண்டும் நான் வருவேன், நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை அனுப்புவேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் தேவன் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை அவர் அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து நம்மளை கண்காணிக்கவும் நடத்தவும் வழிநடத்தவும் சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துவோம். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுகளுக்காக கர்த்தரை நாம் சோத்தரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்துடைய பிள்ளைகளே, உண்மையாகவே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள். முதலாவது தேவன் இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பின காரணம் என்ன என்று சொன்னால், நார்மையான கர்த்துடைய பிள்ளைகளே, அவர் வந்த நோக்கமே மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கவும் மனிதனுடைய ஈவுகளை மனிதனுடைய எல்லா கிரமங்களையும் மன்னித்து எல்லா நோய்களிலிருந்து குணமாக்கி நம்மளை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மளை முடிசூட்ட இந்த உலகத்துக்கு அவர் வந்த முதலாவது நோக்கம் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கவே. இயேசு என்றால் உண்மையாகவே பாவங்களை மன்னிக்கிறவர். ஆகினாலே தேவ சமூகத்தில் இந்த நாளிலே தேவகுமாரன் நிச்சயமாக இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள். தேவன் இந்த உலகத்தில் அனுப்பின பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்தில் தேவகுமாரனை ஆமே தேவன் இந்த உலகத்தை தேவகுமாரனை அனுப்பினதே நமக்கு அருளின ஈவு. ஆகினாலே கிருபையாய் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், கிருபையாய் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார், கிருபையாய் கர்த்தர் நம்மளை தேவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை கொடுத்தார். ஆகின இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த காரணம் தேவ சமூகத்தில் மனிதனுடைய பாவங்களை ஆமே தேவ சமூகத்தில் ஆமே மீட்டுக்கொள்ளும்படியான கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகினால கர்த்தருடைய சமூகத்தில் முதலாவது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, இயேசு உலகத்தில் பாலகனாக அவதரித்து மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தின் பாவத்துக்காக அவர் மீட்கும் பொருளாக பிதாவானவர் ஒரே பேரான குமாரனை தம் செல்ல பிள்ளையாய் இந்த உலகத்தை அனுப்பினது தான் தேவன் அருளிய ஈவு. இந்த ஈவை ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் அருளிய ஈவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ அவருடைய வாழ்க்கையில் கிருபையை ஆண்டவர் தருகிறார். தேவன் கிருபைகளை தருகிற தேவன். யோவான் 4:10 இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்துடைய சமூகத்தில் ஆமே தேவன் இந்த உலகத்தில் யோவான் 4:10 யோவான் 4:10 இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். தேவனுடைய நாமம் மயப்படும்படியாக இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே சமரியான் நாட்டு ஸ்திரீ அந்த சமரியா தேசத்தில் அவர் கிணற்றருகே உட்கார்ந்திருக்கிற போது அங்கே சமாரியா ஸ்திரீ கடந்து வருகிறதை நாம் பார்க்குறோம். அங்கே வரும்போது அங்கே என்ன நடக்கிறதுன்னா, சோத்திரம் தாகத்துக்கு தா என்று சொல்லி தண்ணீரை ஆண்டவர் கேட்கவும் அந்த சமாரியா ஸ்திரீ அவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று உன்னிடத்தில் கேட்கிறவர் நீர் யார் என்று அறிந்திருந்தாயானால் நீயே அவரை கேட்டு இருப்பாய் என்று சொல்லி சமாரியா ஸ்திரியை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ முதலாவது ஒரு பாவி
அறிய வேண்டிய விதம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய ஈவை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் பாவிகள் மனந்திரும்பப்படவும் தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவையும் தெரிந்து கொள்ளவும் கர்த்துடைய சமூகத்தில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய அறிவையும் ஈவையும் தேவன், அந்த ஈவு யார், இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இந்த நாட்களில் முதலாவது என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாரியா ஸ்திரீ எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டு தேவ சமூகத்தில் காணப்பட்டால், ஒரு பாவியாய் காணப்பட்டால், தேவ சமூகத்தில் நிற்க தகுதியற்றவளாய் காணப்பட்டால், தேவனுடைய ஈவை அறியாதவளாய் காணப்பட்டால், இந்த நாட்களில் தேவனுடைய ஈவை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருப்பாயானால் தேவனை உன் அண்டையில் வந்திருக்கிறார். ஒருவேளை தேவன் இந்த நாட்களில் ஆமை தாகத்துக்கு தாய் என்று சொல்லி அவர் கேட்கும்போது, கேட்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். தேவனுடைய ஈவை அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய அறிவை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் யார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை தேவனுடைய ஈவு அறிந்து கொள்ள முடியாதவர்கள் யார் என்று சொன்னால், ஒரு பாவிகள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாத கர்த்துடைய பிள்ளைகள், அவர்கள்தான் தேவனுடைய அறிவை அறிந்து கொள்ள முடியவில்லை, தேவனுடைய ஈவை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வாக்குத்தத்தம் ஏவென்று சொன்னால், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு சோத்திரம், அவருடைய ஈவாய் இருக்கிறது. யார் தேவனுடைய ஈவை அறிந்து கொள்ள முடியாது? அக்கிரமக்காரர்கள், பாவிகள், துன்மார்க்கர்கள், நாம் வேசிதானம் பண்ணுகிறவங்க, விக்கிரகாராதன் செய்கிறவங்க, அறியாத மக்கள், இன்றைக்கு ஆண்டவரை அறியாத மக்கள் அவருடைய ஈவை அறிந்து கொள்ள முடியவில்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஈவை நீங்கள் அறிந்து இருந்தாயா நான் நலமாயிருக்கும். தேவனுடைய ஈவு அப்படிப்பட்டது. ஆகின வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. விசுவாசத்தை கொண்டு, கிருபையை கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீங்க. இது தேவனுடைய ஈவு, அது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடையது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகினாலே ஒரு மனிதன் மிகவும் ரட்சிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிற ரட்சிப்பு மிகவும் அவசியம். ஆமை சமாரியாஸ்திரி ரட்சிக்கப்படாதவளாய் காணப்பட்டால் தேவனுடைய ஈவை அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவை இன்றைக்கே அறிந்து கொள்ள முடியாதவங்க தேவனுடைய ஈவையும் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஈவு இந்த உலகத்தில் உண்மையாக எல்லாருக்காகவும் இலவசமாய், அது பரலோக கிஃப்ட்டு. ஆகையினால பரலோக கிஃப்டாய் இருக்கிறது. இன்றைக்கு பரலோக கிஃப்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் தேவை என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகையினால ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பரலோக கிஃப்டை வாய்த்திருக்கிறார். அது எது என்று சொன்னால், நித்திய ஜீவன். ஆகையினாலே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது உண்மையாகவே பரலோகத்துக்கு நாம் கடந்து போகிறது எதற்கு? அநேக கிறிஸ்துவர்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமாம், நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம் எதற்கு போகிற? பரலோகத்துக்கு எதற்கு போகிற? தேவன் விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்டை தருகிறார். அந்த கிஃப்ட்டு நித்திய ஜீவனாக இருக்கிறது. இந்த நித்திய ஜீவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அந்தஸ்தையோ, அவனுடைய படிப்பையோ, அவனுடைய குலத்தையோ, அவனுடைய ஜாதியையோ பார்த்து ஆண்டவர் கொடுக்கிறதே கிடையாது. ஆகையினால திறமையை கொண்டு தேவன் கொடுக்கிறது இல்லை, ரட்சிப்பையை கொடுக்கிறது அதே ஆண்டவர் தான். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை ஆமை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். நித்திய ஜீவன் மிகவும் அவசியம். உலகத்தில் இது நிரந்தரமற்றது. ஆகினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். கொஞ்ச காலத்தில் ஒருவேளை 40, 60, 70, 80
இந்த வயது வரைக்கும் வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நித்திரை அடைந்து போகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு பார்க்குறவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு பார்க்குறவங்க மறுநாள் இல்லை, நண்பர்கள் இல்லை, தாய் கண்ணெதிரவே மறிக்கிறாங்க, தகப்பன் கண்ணெதிரவே மறிக்கிறாங்க, தாய் தகப்பனுடைய கண்ணெதிரவே பிள்ளைகள் மறிக்கிறாங்க. ஆனாலும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவன் பெறாதவங்க, ஒருவேளை தேவ சமூகத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவங்க பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நமக்காக நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். வேதம் அதுதான் சொல்லுகிறது, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமரில் 6:23 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சமூகத்தில் ஆமை சோத்திரம், 23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். ஒருவேளை சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் பார்த்து தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை சொன்னார். அவர் சொல்லும்போது ஆச்சரியப்பட்டா, ஆச்சரியப்பட்டு ஊருக்குள்ளே கடந்து போய் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அறிவித்தால் அவரை வந்து பாருங்கள் என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஈவை அவள் பெற்று கொண்டான். இன்றைக்கு என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் தேதியில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளை நினைத்து கர்த்தரை நீங்கள் சோத்தரிக்கணும், கர்த்தரை நீங்கள் சோத்தரிக்கணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை இருக்குது பாருங்க, அது உண்மையாகவே நித்திய ஜீவனை உண்டாக்கும். கிருபையின் மேலே கிருபை பெற்றுக்கொண்டவங்க, கிருபையே வரமாய் அமைத்து கொள்ளுகிறவங்க நித்திய ஜீவனுக்காக ஏங்கி தவிக்க வேண்டும். நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்து கொள்ள வேண்டும். நித்தியத்தில் கடந்து போகும்போது நித்திய நித்தியமாய் ஆயிராயிரமாய் யுக யுக காலமாய் தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியான கிருபையை தேவன் தருவார். அதுதான் ஈவு. ஆகினாலே கிருபையை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு மிகவும் அவசியம். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ரட்சிப்பு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு பிரதிபலிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு பிரகாசிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஆமாம் நாயில் முழுவதும் பிரகாசமாய் காணப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பு தான் நிச்சயமாகவே உங்களை நிலைநிறுத்த செய்யும். ரட்சிப்பு வேரூன்றி காணப்பட வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடைய சமூகத்தில் வேரூன்றி நின்று தேவனுடைய சமூகத்தில் ஆமே நீங்கள் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுகிறவனே, நிலை நிற்கப்படுகிறவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம். ஆகினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம், இது தேவனுடைய ஈவு, இது உங்களால் உண்டானது அல்ல. ஆகினால கர்த்துடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்துடைய சமூகத்தில் கர்த்துடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ரட்சிப்பு மிகவும் அவசியமாயிருக்கிறது. ரோமர் 8:32 நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? இந்த உலகத்தில் ரட்சிப்பை மாத்திரம் அவர் கொடுக்கிறது அல்ல,
உலக ஐஸ்வர்யத்தையும் உலக சம்பத்தையும் உலக ஆசீர்வாதத்தையும் தேவன் தருகிறார். தம் சொந்த குமாரனையே அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னார். மற்றவைகள் கொடுக்காது இருப்பது எப்படி? நிலமோ சொத்தோ சுதந்திரங்களோ வீடோ ஆஸ்தியோ, ஆகினால் இந்த உலகத்தினுடைய எல்லா பொருள்களும் கொடுக்காது இருப்பது எப்படி? தம் சொந்த குமாரனையே உனக்காக அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னார். மற்றவைகளை அருளாது இருப்பது எப்படி? நார்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவைகளையும் அவர் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த மாதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவீங்க. தம் சொந்த குமாரனையே அவர் சொல்லி முடியாத ஈவை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை அவர் தருகிறார். தேவன் ஐஸ்வர்யத்தை தருவார் என்று சொன்னால் அதோடு கூட வேதனையும் கூட்டார். ஆகையினாலே கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யமாய் காணப்படும். வேதனையும் துன்பமும் துயரமும் இருக்கிற ஐஸ்வர்யம் பிசாசு கொண்டு வருவான். பிசாசு கூட ஐஸ்வர்யத்தை தருவான், ஆகில அதில் வேதனை இருக்கும், வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத காரியங்கள் காணப்படும். உடைய வாழ்க்கையில் இந்த நாளில் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம் சொந்த குமாரனையே அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்து இருக்கிறது உண்மையானால் மற்றவை கொடுக்காது இருப்பது எப்படி? உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒருவேளை பண கஷ்டம் இருக்கலாம், உங்களுடைய வருமானம் குன்றி போயிருக்கலாம், வேலை இல்லாத இருக்கலாம், வியாதியோடு கூட இருக்கலாம், மரணப்படுக்கையோடு கூட இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எல்லாவற்றையும் சரீர சுகத்தையும் தருவார். பொருளாதார ரீதியில் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். நல்ல சுக பலன் ஆரோக்கியம் ஆயுஷ்னாலை கூட்டி கொடுத்து உலகத்தில் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லித்தான் தேவனுடைய விருப்பம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் இந்த மாதத்தில் இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்டு தேவன் சொல்லி முடியாத இருக்கிற ஈவுகளுக்காக கோடா கோடி நன்றி என்று சொல்லலாம். இன்னொரு அதே வாக்குத்தத்தத்தில் ஒரு மறைமுகமான ஒரு இருதயம் மறைந்திருக்கிறது. என்ன இருதயம் தெரியுமா? நன்றி உள்ள ஒரு இருதயம், விசுவாசம் நிறைந்த ஒரு இருதயம். அந்த வசனத்தில் நன்றி உள்ள ஒரு இருதயம் தேவ சமூகத்தில் மறைந்திருக்கிறது. இன்றைக்கு அநேக விசுவாச குடும்பங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம், நன்றி சொல்ல மறந்து போகிறோம். தேவ சமூகத்தில் தேவன் அருளிய ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் நன்றி சொல்லுகிறோமா? காலையிலே அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்கு சோத்திரம், ஆண்டவரே இந்த நாள் ஒரு ஐஸ் நாளாகி கூட்டி கொடுத்ததுக்கு நன்றி என்று சொல்லுகிறோமா? தேவன் தமக்கு அருளினிய ஈவுகள், நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்க, மனைவியை கொடுத்தீங்க ஆண்டவரே, நல்ல வேலையை கொடுத்தீங்க, நல்ல வருமானத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, சோத்திரம் என்று சொல்லி அதிகாலையில் தேவனை தேடி நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு தேவனை தேடுவது உண்டானால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களோ நன்றிக்கட்ட இருதயம் உள்ளவர்களாயிருந்தார்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாயிருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அல்ல என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். உங்கள் இருதயங்களை என்ன யோசிக்கிறீங்க? இந்த முதல் தேதியில் என்ன வார்த்தை வருமோ, இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வாதமாக இருக்குமோ,
இந்த வார்த்தை நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்படுவனோ என்று சொல்லி கேள்வியோடு கூட வந்திருக்கிற நர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நன்றி உள்ள ஒரு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நன்றி கட்ட இருதயமாய் நாம் காணப்படக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் நன்றி கட்ட இருதயமாய் இருந்தது போல உடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் ஆமை நன்றி கெட்டு போன இருதயத்தை போல காணப்படக்கூடாது. ஆகினாலே தேவ சமூகத்திற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிறது நன்றி உள்ள ஒரு இருதயத்தை விரும்புகிறார், விசுவாசம் நிறைந்த ஒரு இருதயத்தை விரும்புகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய விருப்பம் நீங்கள் நன்றி சொல்லணும். கர்த்தர் செய்த எல்லா ஈவுகளையும் நினைத்து நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு ஆமே முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாது, அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாது என்று சங்கீதக்கார் தாவீது ராஜா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஜப வசனமாயிருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முடிகிற போது அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களை சொல்லி நாம் முடிக்கிறோம். ஆகையினால என்ன, எதற்காக நாம் அப்படி செய்கிறோம் என்று சொன்னால், என் இருதயம் கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் செய்த நன்மைகளை ஈவுகளையும் மறக்காத தேவ சமூகத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை சோத்தரிக்க, தேவன் என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், நல்ல சபையை கொடுத்தார், நல்ல சத்தியத்தை கேட்க உதவி செய்தார், நல்ல ஊழியக்காரை கொடுத்தார். ஆகினாலே தேவ சமூகத்தில் நல்ல சபையையும் நல்ல ஒரு ஐக்கியத்தையும் தேவன் பூரணமான ஆம தேவ சமூகத்தில் சத்தியத்தை கேட்கும்படியான ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை எங்களுக்கு கொடுத்தார் என்ற நன்றி உள்ள இருதயத்தோடு விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படி நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு நீங்கள் வாழும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, ஓடி வந்து உங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனையே அவர் கொடுத்தது உண்மையனால் மற்றவைகளை கொடுக்காது இருப்பது எப்படி, உன்னை ஆசீர்வதிக்காது இருப்பது எப்படி, உனக்கு வீடு சொத்து சுதந்திரங்கள் கொடுக்காது இருப்பது எப்படி, உன்னுடைய பிள்ளைகளை கொடுக்காது இருப்பது எப்படி, ஆகவே தேவ சமூகத்தில் உன் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுக்காது இருப்பது எப்படி, நீ கிடைக்கிற காரியங்கள் நினைக்கிற காரியங்கள் கொடுக்காது இருப்பது எப்படி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆமே அந்த கால வேலையில் பரிசுத்தாவியானவர் ஆமே சோத்திரம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ரட்சிப்பு மிகவும் அவசியமாயிருக்கிறது, நித்திய ஜீவன் மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவன் சொல்லிய ஈவுகளை நினைத்து ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய இருதயம் கர்த்தரை சோத்தரிக்க வேண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற போது கர்த்தவனை ஆசீர்வதிக்கிறார். எபேசிய நாம 2 8 வசனம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. கிருபையை கொண்டு தான் கர்த்தர் எது கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கிருபை, அவருடைய கிருபை இல்லைன்னா காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை இல்லைன்னா நிர்மலமாக்கப்பட்டிருப்போம், புல்லுக்கு புல்லாக மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பலாக மாறி போயிருப்போம். ஏதோ ஒரு கிருபை நம்மையும் அவர் ஈவை கொடுத்து கிருபையாய் காத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த கொரோனா நாட்களில் தேவ சமூகத்தில் கிருபையாய் நடத்தினார், இந்த லாக்டவுனில் கிருபையாய் நடத்தினார். ஆகினால் அப்படி கிருபை சொல்லி முடியாத ஈவுகளுக்காக சோத்துறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் பேர் மேல் வச்சிருக்கிற
ஒரு நம்பிக்கை. கர்த்தர் பேர் மேல வச்சிருக்கிற உன்னுடைய கடினமான விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு ரட்சிப்பே கிருபையினால் கிடைச்சது. ஆகையினாலே இது தேவனால் உண்டானது, இது தேவனால் கொடுக்கப்படுகிறது. மனிதன் கொடுக்கிறது அல்ல, தேவன் கொடுக்கிற ஈவு. அதனால் ஈவுகளை குறித்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளை குறித்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தம் மீதியாய் தேவ சமூகத்தில் இன்னொரு நாளில் நாம் பார்த்து கொள்ளலாம். ஆகினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகினால் கொஞ்சம் நாம் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தை குறித்து ஆழமாய் தேவ சமூகத்தில் தியானம் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆகினால் இன்னும் ஒரு நாள் சமீபமானால் தேவ சமூகத்தை தொடர்ச்சியாக தேவ சமூகத்தில் நீங்கள் இந்த வாக்குத்தத்தை கேட்டு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகினால் இந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆகினால் கால வேளையில் கர்த்தருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆமை உற்சாகமாய் கர்த்தருடைய சமத்தில் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசி ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரி நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து கர்த்தரை சமூகத்தில் இருதயத்தில் களி கூறுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவன் கிருபையாய் வழிநடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையான தெய்வமே, ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வருகிறாயா. ஒவ்வொரு மாதங்களும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, காத்திருந்து ஜெபிக்கிற போது நீங்கள் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் சபையிலையும் விசுவாச குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டுகிறேன் ராஜா. இயேசுவே, உம்முடைய கரத்துக்குள்ளா ஒப்பு கொடுக்கிற ராஜா. இயேசுநாதா, நீ இறங்கி வாரநாதா. ஆண்டவே, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளை நினைத்து கர்த்தரை நாங்கள் சோத்தரிக்கிறோம் நாதா, சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். தேவன் ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே சோத்திரம், விசுவாசத்தை கொடுத்து சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்ட அபிஷேகத்தை கொடுத்து, ஜப வாழ்க்கையை கொடுத்து, பரிசுத்த ஜீவியத்தை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நெருங்கி ஜீவிக்கிற கிருபையை தந்தி தோத்துரோ தோத்துரோ தோத்துரோ. விசுவாச மக்களை கொடுத்து, சபையை கொடுத்து, உபதேசத்தை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, ஐக்கியத்தை கொடுத்து, எல்லாவற்றுக்கும் கொடா கொடி நன்றி. சோத்திர சோத்திரமாப்பா, அற்புதம் செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். மாதம் முழுவதும் வழிநடத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவன் அது மாதம் முழுவதும் கிருபையாய் வழிநடத்துவாராக. ஆமே.